அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் கனவு பகுதி 11. குள்ளன் விக்ரமனையும் பொன்னனும் கூட்டு போய் ஒரு இடத்துல விடுறாரு. அந்த இடத்துல சுற்றி நிறைய குன்றுகளும் மலைகளும் இருக்குது. இப்போ அதில் ஒரு குன்றுக்குள்ளே சிவனடியாரை யாரோ கயிறு வச்சு கட்டி வச்சுருக்காங்க. உடனே விக்ரமன் வேகமாக போய் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறாரு. அப்போ அங்கே கபாலே பைரவர் வந்த, விக்ரமா, இந்த போலீஸ் சிவனடியார் யார் அப்படின்னு தெரிஞ்சா நீ இவரை காப்பாற்றவே மாட்டேன். முதல்ல இவர் யார் அப்படின்னு நீ கேளு, தைரியமாக இருந்தா சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த நேரத்தில், விக்ரமா, முதல்ல அந்த கபால பைரவர் யாருன்னு கேளு, தைரியமான ஆளாக இருந்தால் முதல்ல அவர் சொல்லட்டும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பாறை மறைவிலிருந்து ஒருத்தர் எழுந்து நிற்கிறார். அவரை பார்த்த பிறகு கபாலை பைரவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, பார்த்தாலே பயம் வருது. விக்ரமனுக்கு பயபக்தி வருது. இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வேறு யாரும் இல்லை, பல்லவ நாட்டு முன்னாள் சேனாதிபதியும் புலிகேசியை வென்ற மா வீரருமான நம்ம பரஞ்சோதி தான். பரஞ்சோதி அங்கே வந்து கபால பைரவரை பார்க்குறேன், கபால பைரவரும் அப்படியே பின்னாடி போய் போய் தெரியாமல் கீழே விழுந்துடுறார். இப்போ அங்கே மக்களும் நிறைய பேர் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ பரஞ்சோதி அடிகள் சத்தமாக, மக்களே, இந்த சிவனடியார் யார் அப்படின்னு நாளை மறுநாள் உறையூரில் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோ இந்த போலி கபால பைரவன் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், நீ எத்தனை வேஷம் போடுவ? கபால பைரவர் வேஷம் போட்ட, சிவனடியார் வேஷம் போட்ட, வேற அரசர் வேஷம் போட்ட, இப்போ ரீசண்டாக கூட ஏதோ வேஷம் போட்டிய, வைணவ முனிவர் வேஷம் தானே போட்டேன். மக்களே, இப்போ வேறு யாரும் இல்லை, மகேந்திர வல்லவர் காலத்தில், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புலிகேசி நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தான். அந்த நேரத்தில் இங்கே இருக்க மக்கள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் நானும் மாமல்லரும் ஒன்றா இணைந்து போய் அதுக்கு பதிலடி கொடுத்தோம். அந்த போரில் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் சலுக்க வீரர்களில் ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஞ்சி இன்னும் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, இதோ இந்த ஒத்த கை மனிதன் நீலகேசி தான். இந்த நீலகேசியை நான் தான் உயிரோடு விட்டேன். இந்த நீலகேசி வேற யாரும் இல்லை, இந்த பாவி புலிகேசியுடைய அண்ணன், அதாவது நாகநந்தி தான் இவர் அப்படின்னு சொல்கிறார். எங்கிட்ட பிறக்கும் கூட்டுக்கு திருவருக்கு எல்லாரும், ஐயோ என்னது இது, அந்த நீலகேசியா அப்படின்னு பேசிக்கிறாங்க. திரும்பியும் பரஞ்சோதி, மக்களே, இந்த நீலகேசி மாமல்லருக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கபால பைரவரா வேஷம் போட்டு இங்கே வந்தான். ஆமாம், மாமல்லர் மேலே தானே உன் கோபம், எதுக்காக விக்ரமன், அருள்மொழி ராணி, இப்போ இந்த சிவனடியாரெல்லாம் கடத்திருக்க?
ஐயோ இவ சொல்றது போய் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு அந்த நீலகேசி சொல்றார். அப்போ அந்த நேரத்தில் பரஞ்சோதி பூபதி இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்த பூபதி அங்கே வந்து, ஆமாம் சுவாமி, இதோ இந்த பழுப்பாவி தான் ராணி அருள்மொழியை கடத்தி வச்சுருந்தான். இவன் என்னெல்லாம் சதி செஞ்சான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் உடைய வாளை எடுத்து நாகநந்தியோட கழுத்தை வெட்டிடுறார். இதை பார்த்த பிறகு குள்ள நாங்கள் வந்து பூபதியோட கழுத்தை வெட்டிடுறார். பல்லவ வீரர்கள் குள்ளனுடைய கழுத்தை வெட்டிடுறாங்க. இப்படி அடுத்தடுத்த செகண்டில் மூணு தள்ள கீழே விழுது. கொஞ்ச நேரம் கழித்து மக்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒரு வீரர் விக்ரமன்ட்ட வந்து மாமல்லருடைய ஓலைச்சுவடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சிங்கிள் அச்சினையை காமிச்சு உங்களை கைது பண்ணிட்டு வருமாறு மாமல்லருடைய கட்டளை அப்படின்னு சொல்கிறார். உடனே விக்ரமன் வாள் எடுத்து, என்னது இப்போ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிறு தொண்டர், விக்ரமா நிறுத்து, நீ இந்த நீலகேசியை பிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்ததால் அரசர்கிட்ட பேசி தண்டனை குறைக்க முடியும். இப்போ நீ இவங்க கூட போ, நாளை மறுநாள் வந்து இவங்க உன்னை உறையூருக்கு கூப்பிட்டு வருவாங்க. நானும் பொன்னனியும் அவனுடைய மனைவியும் அருள்மொழிராணியும் கூட்டிக்கிட்டு உறையூருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நம்ம மாமல்லர்கிட்ட வந்து பார்த்தா மாமல்லருடைய பொண்ணுக்கிட்ட போய், குந்தவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த போலீஸ் முடியா இருக்காரு, அவரை அந்த கபால பைரவன் கைது பண்ணிட்டானா. போன நேரத்தில் விக்ரமன் இருக்கானே, விக்ரமன் தான் கபால பைரவனை காப்பாற்றியிருக்கான். அப்போ அந்த கபால பைரவர் யார்? ஆ, அது தெரிஞ்சிடுச்சுமா, அந்த நாகநந்தி இருக்காரே, அந்த நாகநந்தி தான் அந்த கபால பைரவன். சரி அதெல்லாம் விடு, விக்ரமன் நம்மகிட்ட கிடச்சிட்டான், தண்டனை நாளை மறுநாள் உறையூரில் வச்சு தான் பார்க்கணும் அப்படி சொல்கிறார். பொண்ணு அந்த நேரத்தில் குந்தவி, அப்பா தண்டனை என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் சொல்லிட்டோம்லாமா, நாளை மறுநாள் அவங்க அமைச்சருக்கெல்லாம் பேசி என்ன முடிவெடுக்காங்களோ அதுதான் ஏன் முடியும் அப்படின்னு சொல்லிடுறார். நாளைக்கு விக்ரமனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னும் அந்த போலீஸ் முடியார் யார் அப்படின்னு பார்ப்போமா.